தேசமே எழுந்திரு, தேசமே விழித்திடு. தேசமே விழித்திரு, ஆண்டவரின் நாளும் நேரம் நெருங்கியது. தேசமே எழுந்திரு, தேசமே விழித்திரு, ஆண்டவரின் நாளும் நேரம் நெருங்கியது. ஆண்டவரின் நாளும் நேரம் நெருங்கியது. செம்மறியின் ரத்தத்தில் முத்திரை பதித்திடு, தூய்மை என்னும் ஆடையை அணிந்திடு. செம்மறியின் ரத்தத்தில் முத்திரை பதித்திடு, தூய்மை என்னும் ஆடையை அணிந்திடு. அணிந்திடு, 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 அணிந்திடு. தேசமே எழுந்திரு, தேசமே நாளும் நேரம் நெருங்கியதே. ஆண்டவரின் நாளும் நேரம் நெருங்கியதே. கொட்டிடு, கதவுகளை தட்டிடு, மக்களை ஒன்று கூட்டி சேர்த்திடு. தேவ முரசு கொட்டிடு, கதவுகளை தட்டிடு, மக்களை ஒன்று கூட்டி சேர்த்திடு. சேர்த்திடு, 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 சேர்த்திடு. தேசமே எழுந்திரு, தேசமே விழித்திரு, ஆண்டவரின் நாளும் நேரம் நெருங்கியதே. ஆண்டவரின் நாளும் நேரம் நெருங்கியதே. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானுடைய வருகைக்காக தன்னுடைய அன்பு சீடர்களோடு நம்ம அம்மா வந்து, மாதா அம்மா வந்து காத்திருந்தாங்க. துயாவியன் வருகைக்காக நீங்கள் காத்தீர்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிவிட்டு அவர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய முக்கியமான சீடர்த்தி நம்பர் ஒன் என்று சொன்னால் அவருடைய தாய் தான். அவருடைய தாய் ஆண்டுடைய வார்த்தையை நெஞ்சில் தாங்கி வைத்தவர்கள். ஆண்டுடைய வார்த்தை அவருடைய நெஞ்சில் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அவருடைய வயிற்றில் கனிந்து, அவள் வயிற்றில் கனிந்து நம் அனைவருக்கும் வாழ்வாக கொடுக்கப்பட்டது. ஆகவே வார்த்தையே கனியாக, உணவாக தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுக்க திருவிழமானார் கடவுள். அந்த தாய் அந்த சீடர்களோடு சீடத்தியாக தங்கியிருந்து ஜெபித்தார்கள். தூயாவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவள், தூயாவியானவரால் அவள் மீது அவர் இறங்கி வந்து கூடாரம் அமைத்தார். அந்த தாயும் தாழ்ச்சியோடு சீடத்தியலில் ஒருவராக, சீடர்களுள் ஒருவராக அவளோடு இணைந்து ஒற்றுமையாக, மன ஒற்றுமையாக இருந்து ஜெபித்தார். அந்த தாயை முதலாவது வாழ்த்திவிட்டு இந்த சில தியானங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
விண்ணக அரசியே மனங்களி கூறும் அல்லேலூயா. ஏனில் இறைவனை கருத்தாங்க பேறு பெற்றீர் அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லேலூயா. கனிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர் அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினார் உலகம் மகிழ அருள் புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாகிய கன்னிமரியாளின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய அன்னையின் மனப்பான்மை அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் இந்த தூய ஆவியின் வருகைக்காக அந்த அன்னையோடு இணைந்து நாம் காத்திருந்து அவருடைய கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றது. ஆகவே நம்முடைய கடல் முன் இருந்து நாம் ஜெபிக்கும்போது சொல்லப்போனால் முதலாவது அவரை ஆராதனை செய்வோம். ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், போற்றி புகழ்ந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், போற்றி புகழ்ந்து ஆராதிப்பேன், என்றும் நன்றி சொல்லி ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், என்றும் நன்றி சொல்லி ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், போற்றி புகழ்ந்து ஆராதிப்பேன். நம்ம அம்மா இடத்துல இருந்த முதல் ஆட்டிட்யூட் என்னன்னா அவங்களுடைய பாட்டில் என்ன பண்ணா, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நிறுத்தி எனது மனம் பேருகுகை கூடுகின்றது. ஆகவே தூய ஆவியாட்ட ஜெபிக்கும் பொழுது கடவுளை ஆராதனை செய்து மகிழ்ச்சியோடு அவரை துய்த்து போற்றும். அப்படிதான் அம்மா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருகை கொள்கின்றது. இந்த நாட்களில் அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம வாழ்க்கையில் இங்கே நீங்கள் தேதி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வேளை 40 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், அதுக்கு மேலே 80 வயசு இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோன்னா தொடக்கம் முதல் இன்றைக்கு வரைக்கும் கடவுள் நிறைய நன்மைகளை செய்திருப்பார். அதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைகள் நம்மால் கணக்கிட முடியாது. உதாரணமாக வெறுமையிலிருந்து நமக்கு ஒரு உயிரை கொடுக்கின்றார். நம்முடைய உயிர் வேறு யார்கிட்டருந்து வரல, கடவுள்கிட்டருந்து வரல, வெறுமையிலிருந்து எனக்கு உயிரை கொடுத்தார். வெறுமையாக இருந்தது. இப்போ செய்தி கேட்டுருக்கும்போது நீங்கள் 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, 30 வயசுக்கு முன்னால் உங்கள் உயிர் எங்கே இருந்தது? இல்லாமல் இருந்தது. தெர் வாஸ் நோ சச் திங்க் ஆல் யுவர் ஆர் மை லைஃப். 100 வருஷத்துக்கு முன்னால் நான் இல்லையே, நான் உயிர் இல்லையே. அவள் அந்த உயிரை ஆண்டு கொடுக்குறார். உயிரை கொடுத்து தன் சாயலாக, அன்றைக்கு தொடக்கத்தை தன் சாயலாக மனிதனை எப்படி படைத்தாரோ அதே மாதிரி இன்றைக்கு எனக்கு உயிரை கொடுத்து தன் சாயலாக படைத்திருக்கிறார். அதான் அடிக்கடி நான் யாவியாட்ட ஜெயிப்பேன். எப்படின்னா, உயிரே தூயவரே ஆவியானவரே, உயிரே வாழ்வாய் மலர வாருமே, உயிரே தூயவரே ஆவியானவரே. என்னுடைய உயிர் கடவுளுடைய உயிர் என்று வந்தது. அந்த உயிர் தான் நம்மகிட்ட இருக்குது. ஆகவே கடவுள் தன் சாயலாக உயிரை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு விஞ்ஞானியும் மனித உயிரை இன்றைக்கு வரைக்கும் படைத்ததாக சரித்திரம் கிடையாது.
இன்றைக்கு இந்த தூய ஆவியாவிட்டு நம்ம செவிக்கும் பொழுது முதலாவது இதைத்தான் நான் சொல்லுவேன், என்னென்னா கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒருத்தர் 30 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது 35 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது 45 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க. தொடக்கத்தில் இருந்து இந்த 45 வயசு வரைக்கும் அல்லது 40 வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து என்ன, அதுக்கு நன்றி சொல்லாதான் அம்மாவுடைய வார்த்தை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இது முதல் பாயிண்ட், கடவுளுக்கு நன்றி சொல்வது. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பெயர் என்ன அப்படி சொல்லிட்டு பாருங்க, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண் நோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தூயவர் என்பதே அவர் பெயர். ஆகவே அவருக்கு பெயர் என்ன, தூயவர். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் வந்து மத்தியினர் செய்தியில் ஒரு செய்தி சொல்லி கொடுத்துருப்பார், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்லுறதை பார்த்துக்கோங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெற, பார்த்தீங்களா, தூயது என போற்ற பெற. எடுத்த எடுப்பிலேயே நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுக்குற அந்த ஜபமும் அம்மாவுடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்குது. ஏன் ஆண்டவரை நான் போற்றுக்கிறேன் போகிற, அவர் தூயவர், அவருக்கு தூயவர் அப்படிங்கிறவர் இன்னொரு பேர் கிடையாது, ஹோலி சீஸ்னே அப்படி தானே சொல்லியிருக்கு. தூயவர் என்பதே அவரது பெயர். கிரேக்க மொழியில் அடிக்கடி ஹாகியோஸ் பாடுவாங்க, ஹாகியோஸ் ஓ தேவோஸ், ஹாகியோஸ் அத்தானாத்தோஸ் எலையீசோயிமாஸ் பாடிக்கம்னா, ஹாகியோஸ் ஓ தேவோஸ், ஹாகியோஸ் அத்தானாத்தோஸ் எலையீசோயிமாஸ். சகாதவர் சாவு என்பதே கிடையாது, தனத்தோஸ், தனத்தோஸ் அப்படின்னா கிரேக்க வார்த்தை டெத்துன்னு அர்த்தம், ஆ தனத்தோஸ் சகாதவர், சாவுங்கிறதே கிடையாது, ஹி சிம்பிளி லைஃப், உயிர் தான். நமக்கும் அப்படி தானே, நமக்கு உயிர்னு ஆண்ட கொடுத்துருக்காரு, நம்மளை சாகணும்னு அவர் படைக்கல, நோ ஒன் இஸ் சப்போஸ் டு டை. அதனால தான் பாவத்தின் வழியாக சாவு நுழைந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சாவு மனுஷனை கவி கொட்டது அப்படின்னு சின்னப்ப என்ன அருமையாக சொல்லுவார் தெரியுமா, கவி கொட்டது, ஒரு பாம்பு தவளையே கவி கொள்ளது மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை நினைக்கும் போது, ஆ தனாத்தோஸ் சகாதவர். அப்போ எப்போதும் அவர் உயிராக இருக்கிறவர், எப்போதும் உயிராக இருக்கிற கடவுள். எலை சகாதவரே என்மேல் இறக்கமாயிரும், அப்படின்னோ தூயவரே நித்தியரே என்மேல் இறக்கமாயிரும், எலை சோ என்மேல் இறக்கமாயிரும், ஆண்டவரே நீ என் மேல இருக்கிறே எனக்கு புரிஞ்சு பாரு கடவுளே, அப்படிதான் அம்மா ஜெபிக்கிறாங்க. ஆகவே தூய் ஆவியாவிட்ட ஜெபிக்கும் போது ரொம்ப தேவையானது முதல் பாயிண்ட், ஆட்டிடியூட் ஆஃப் பிரேசிங் காட், ஆட்டிடியூட் ஆஃப் தேங்கிங் காட், ஆட்டிடியூட் ஆஃப் ரெகக்னைசிங் காட், காட் இஸ் ஹோலி. அவரை நினைக்கிறதுல எஸ் இஸ் ஹோலி, தூயவர் என்பதே அவரது பெயர். அப்படின்னா நான் எப்படி அவருக்கு முன்னால் வரணும், எனக்கு வேற தெரியல. ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், போற்றி புகழ்ந்து ஆராதிப்பேன் அப்படிதான் சொல்ல முடியும். தூயவர் அப்படி அவரை நினைச்சாச்சுன்னா அவருக்கு முன்னால் சாஷ்டமாக விழுந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்து ஆராதிக்கிறதா. இதனால்தான் சாத்தான் ஆப்போசிட் ஆஃப் ஹோலினஸ் ஆண்டு வந்து ஏமாத்ததுக்கு பார்க்க, ஏன் காலில் விழுந்து நெடுஞ்சான் கிடையா விழுந்து இருக்கும் சாத்தானே, கடவுள் ஒருவருக்கே இது ஆராதனை, தூயவர் அவர், தூயவர் என்பதே அவரது பெயர். அப்படிதான் அம்மா சொல்றாங்க பார்த்தீங்களா.
தூயவர் என்பதே அவரது பெயர். ஆனால் தான் நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் மாதாமாவுடைய நெஞ்சில் இருந்தது வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஒரு விதத்தில் சொன்னால் ஆண்டவர் இப்படி ஜெபம் சொல்லி கொடுத்தானா, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உம்முடைய பெயர் தூயது என போற்ற பெருக. போற்றுதல் ஜெபம் அம்மாவுடைய ஜெபமாக தான். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். என்ன அழகாக பார்த்துப்பார். அதை இன்னைக்கு அம்மாட்ட ஜெபிக்கணும், தூய் ஆவியாட்ட ஜெபிக்கணும்னு சொல்லும்போது இதை நம்ம முதலாவது ஜெபிக்க ஜெபிக்கிறதுல முதல் ஆட்டிடியூட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டு காட் அண்ட் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ். அவர் தூயவர் அப்படின்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு என்ன வரும்னா தாழ்ச்சி வரும். கடவுளே உங்கள் பக்கத்தில் நான் யார், நான் அடிக்கடி பாவம் செய்தவன். அதனால் தூய் ஆவியாட்டை நம்ம அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட் இதை தான் நான் சொல்வேன். என்னென்னா தூய் ஆவியாட்டை ஜெபித்தாலேயே நம்ம பாவத்திலிருந்து விடுதலை தருவோம். அறையுண்ட ஆண்டவரின் நெஞ்சினை உடைத்தவரே, அறையுண்ட ஆண்டவரின் நெஞ்சினை அது ஏன் அப்படின்னா அவருடைய ஆற்றல் அந்த நெஞ்சிலிருந்து வரும்போது என் பாவத்தை கழுவும். அதனால தான் நம்ம ஆண்டவர் அருமையா ஆச்சிஸ்டமாக்கு தெரிவிச்சார். அந்த தூயாமியானவர் அவிடத்திற்கு வருகிறார். அந்த விழாவிலிருந்து அவருடைய உயிராக அந்த இரத்தமும் தூய்மைப்படுத்தும் ஆற்றலாக அந்த வெண்ணிற கலருமான கதிர்வீச்சுக்கள் வந்தது. தூயாமியானவர் என்னை தூய்மைப்படுத்துவார், எனக்கு ஆற்றலாக இருப்பவர், எனக்கு உயிராக இருப்பவர், என்னை தூய்மைப்படுத்தவர். நீர் வீழ்ச்சி போல அவர் வந்து கதிர்வீச்சுக்களாக வருகிறார். அதனால தான் இப்படி தொடக்கத்தை நான் உங்களுக்கு பாடினது என்ன, உயிரே தூயவரே ஆவியானவரே. இந்த பாட்டு இப்படியே அப்படின்னா இதுதான் நான் பாட்டுக்காக பாடுறேன். கடவுளை பற்றிய சிந்தனை இப்படி தான் இருக்க முடியும். கடவுள் தூயவர் அப்படின்னு சொன்னா ஐயோ சுதேஸ் எலைசோ இமாஸ் அப்படிதான் அன்னைக்கு கிரைக்க முடியல பாடும்போது கிரியே எலைசோ. ஆண்டவரே இரக்கமாயிருங்கிற முதல் வார்த்தை அவங்க ஜெபத்தில். ஏன் இரக்கமாயிரும் அப்படின்னா நாங்கள்லாம் பாவிகள், நீர் ஆகியோ நீ தூயவர், தூயவராகிய கடவுளே உம்முடைய அருகாமல் நிற்கிறதுக்கும் நான் யார். நம்ம ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுத்தார் அருமையான ஒரு உதாரணம். ஏன்னா ஒரு நாள் எருசலேமன் கோயிலில் நினைக்கிறேன் ஒரு வேளை ஆண்டவர் பார்த்துட்டு இருந்திருப்பார் எப்படி ஜெபிக்கிறானுங்க அப்படின்னு. கோயிலுக்குள்ளே ரெண்டு பேர் போனாங்களாம். அது ஒரு பெரிய பணக்காரன் பரிசே அப்படி இப்படி கை அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் பெரிய மார்ச் பாஸ் பண்ணி போகிறாங்கள அது மாதிரி அவர் அப்படி கையை வீசி நெஞ்சை அப்படி நிமித்திட்டு நடு கோயில் அப்படியே நின்று ஓ கட்டாவே அப்படின்னு சொல்லி யாவே பெரிய தொந்தி படைக்க அவர் நின்று சத்தமாக எல்லாரும் கேட்கணுங்கிற மாதிரி அவர் மேலே நின்று கடவுளே காலை கதை கண்டையில் ஒரு தண்ணிக்கிறான் அவனை மாதிரிலாம் நான் இல்லை, அவன் திருடுறான், அவனை மாதிரி பாவங்களாம் நான் செய்ததில்லை, நான் எல்லாத்துக்கும் எனக்கு கிடைக்கிறது வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை நான் காணிக்காக கொடுத்துருந்தேன், சாமியாருக்கு கொடுக்குறேன், வேளாங்கண்ணியில் கொண்டு மெழுகு திரு கழுத்தி வைக்கிறான் அப்படி இப்படி சொல்லி தன்னையே புகழ்கிறான். கடவுளை புகழுகிறது பதில் கடவுளுக்கு முன்னால் ஒன்றும் தெரியாத மாதிரி தன்னை பற்றியே பெரிய வர்ணனை. அதை விட்டுட்டு ஆண்டு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்தான், கதவெல்லாம் அடைச்சி போட்டாங்களா இன்றைக்கி கோயிலில், அந்த கோயிலுக்குள்ளேயே போக முடியல வாசலில் நின்றுட்டு கடவுளே கோயிலுக்கு கூட நுழைய எனக்கு தகுதி இல்லை, தூயவர் உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கக்கூட எனக்கு தகுதி இல்லை கடவுளே, இந்த கொரோனா வைரஸ்னால் கோயிலெல்லாம் அடைச்சி போட்டாங்க எனக்கு கோயிலுக்குள்ளோடு வர முடியல, கதவண்டையும் கூட நிற்க முடியல, என் வீட்டுக்குள்ளே தனியாக உட்கார்ந்துருக்கேன், என் மனைவி கூட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். கடவுளே நான் பெரும்பாவி பெரும்பாவி ஆண்டவரே நான் பெரும்பாவின்னு அவன் நெஞ்சில் அரைஞ்சி கொள்றான். பாவியின் மேல் இரக்கமாயிரு கடவுளே. ஆகவே திஸ் இஸ் ஆட்டிடியூட் ஆண்ட இதுதான் இவனுடைய பிரேயர் கடவுள் கேட்டார் அப்படிங்கிறார். ஏன்னா
தன்னையே தாழ்த்தி கொண்டு பாவ பொறுத்தலுக்காக பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். அடிக்கடி உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபத்தை பாட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். கலங்கி நிற்கின்றே நான் கலங்கி நிற்கின்றேன் பாவ சுமையால் சோர்ந்து போனேன் கலங்கி நிற்கின்றேன் நான் கலங்கி நிற்கின்றேன். அன்பானவர்களே, தூய ஆவியாவுடைய வரங்களை கேட்கணும்னு சொன்னால் பாவ மன்னிப்பு நம்ம கேட்கணும். சங்கீதம் 51 டெய்லி ஜெபிங்க. சொல்லுவாங்க சரித்திர மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தாவீது ராஜா மனம் திரும்பி இப்படி ஜெபித்தார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கடவுளே, உம்முடைய பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும், உம்முடைய அளவற்ற இறக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தும். அதான் நம்ம பூசிய தோக்கத்தில் கீரியே இலை சோ நாடுவரே இறக்கமாயிரும் அப்படின்னு ஜெபிக்கிறது. ஆண்டவரே இறக்கமாயிருங்கிறது ஒரு பாட்டுன்னு இல்லை, இது ஒரு ஜெபம். ஜெபம்னா கடவுளே, துயவர் என்பது உம்முடைய பெயர், உம்முடைய சமூகத்தை நிற்கிறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு முன்னால் தன்னையே தாழ்த்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம். அன்பாங்களே, இந்த காரியத்தை முதல் காரியமாக எடுத்து இந்த நாட்களை ஜெபிக்கணும். பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புன்னு சொல்லும்போது ஏதோ சங்கீதத்தை படித்தோன்னா மன்னிப்புன்னு வந்துடாது. அது சொல்லியிருக்கோம் என்னென்னா, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய உள்ளமே, கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சங்கீதம் 51 17 வசனம். ஆகவே கடவுள்கிட்ட போய் ரிப்பன்டன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்வீங்க, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறது. இந்த மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு பெற்றால் தான் நமக்கு தூய் ஆவியோட வல்லமை கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டெய்லி தூய் ஆவியாண்ட ஜெபிக்கும்போது பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கணும். நான் ஒரு தடவை பாஸ்டர் பண்ணிட்டேன் எல்லாம் சரியாக போச்சுன்னு இல்லை, பாவ மன்னிப்பு கிடைச்சாலும் கூட நம்மகிட்ட இந்த பாவத்தின் கனங்கள் இருக்கும், அது தழும்புகள் இருக்கும், அதனுடைய அந்தகார சத்துருக்கள் அதோடு ஒட்டிட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி குளிக்கிறோம்ல, எதுக்குன்னு சொன்னால் டெய்லி வேர்வை வைத்து நம்ம உடம்புல ஒட்டி கொடுது பார்த்தீங்களா. நேற்று குளிச்சாச்சு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியுதா? இல்லை. ஏன்னா உடம்புல அவ்வளவு அழுக்கு வருது பாருங்கள். இதே மாதிரி தான் நம்முடைய ஆத்மீகமான காரியங்கள். அன்பானவர்களே, இந்த தூய் ஆவியான்ட்ட ஜெபிக்கும்போது இந்த வரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு வரம் த கிஃப்ட் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். ஆச்சி ஸ்ரீநியாசியாவுடைய தியானத்தில் ஒரு முக்கியமான கருத்து சொல்வார். என்னன்னா, யூ ஷுட் ஹாவ் ரிப்பன்டன்ஸ் ஆஃப் சின்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டியர்ஸ். பாவன் சிரித்து ஆண்டவரே அப்படின்னு கண்ணீர் வரணும் அப்படின்னு கண்ணீரோடு ஜெபிக்கிறத ஆசையாக சொல்வார். அது மாத்திரல, அப்படி உனக்கு கண் கலங்குகிற அளவுக்கு உனக்கு மனசு வரலன்னு சொன்னால் இதுக்காக நீ கொஞ்சம் உபவாசம் செய்யணும் அப்படிம்பார். உபவாசம் செய்து மாதாட்ட ஜெபி. பரலோகப்பிதாவிட்ட ஜெபிக்க சொல்வார், தூய் ஆவியார்ட்ட ஜெபிக்க சொல்வார், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க சொல்வார். நாலாவது மாதாட்டே நீ ஜெபிக்க அப்படிம்பார். அப்படி கொலோக்கிற உனக்கு உன் மனசு வறட்சியாக தான் இருக்குது. நான் என்ன பாவம் செய்துட்டேன்? ஆஃப்டர் ஆல் என்னோட பெரிய பெரிய பாவிகள்லாம் கோயிலுக்கு போயிட்டு பூசை வச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எப்படி பெரிய பெரிய பாவிகள்லாம் பூசை வச்சுட்டு இருக்காங்க, நான் என்ன மோசமாக அப்படி சொல்லுவேன். நான் என்ன பெரிய பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படி கூட சொல்கிறதை கேட்டிருக்கேன். ஒருத்தர் கொஞ்சம் வசதியாக இருந்த ஒருத்தர் சொல்ல, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் பார்த்த, நான் எல்லாத்துக்கும் தர்மம் செய்துட்டுருக்கேன், கடவுளுக்கு ஏன் என்னை பார்த்தா தெரியாதா, எங்கெங்கெல்லாம் எத்தனை கோயிலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப உண்மைதான், ஆனாலும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம உலகத்தில் நம்ம நம்ம மனசில் இருக்கிற பாவத்துக்கு நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும். பணம் கொடுத்தோம்னா பாவம் மன்னிப்பு வந்துடாது. பங்குசாமியார் யாருக்காவது பணம் கொடுத்து பாவம் மன்னிப்பு வாங்கியிருக்கீங்களா? வாங்க முடியாத, ஆன்லைனில் புதுசாக பார்க்குற மாதிரி. ஏன்னா ஆன்லைன்லையா டிவியில் தானே புதுசாக பார்க்குறீங்க. அது மாதிரி பங்குசாமியாருக்கு ஒரு 10,000 ரூபா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைனில் அனுப்பிட்டு பாதே, என் பாவத்தை மன்னிச்சிருக்கேன், நான் ஆன்லைனில் 10,000 அனுப்பிட்டேன், கிடச்சிருமா? எந்த சாமியார் கொடுக்க முடியாது. நீ அழுது புலம்பன் ஆச்சு இன்னாசியாக சொல்வார்,
கண்ணீர் வர்ற வரைக்கும் யூ ஷுட் ஸ்டார்ட் ரிப்பெண்டிங். இதனால தான் சபரியாரை பற்றி சொல்லுவாங்க. சபரியார் வந்து அவ்வளோ தூய்மையாக வாழ்ந்தாலும் கூட அவர் கடைசி வரைக்கும் சின்ன சின்ன தூசு மாதிரிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் அழுவார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சபரியாருடைய வாழ்க்கையில் என்னென்னா, 10 நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சபரியார் பற்றி ஜாஸ்தியாக பார்க்குறாரு. ஏன்னா ஆள் ஒன்றுக்கு வரவே மாட்டேங்கிறாரு. ஆள் கடைசியில் என்னன்னா, அவர் ராத்திரி ரூமில் அந்த மேலே பீமில் ஒரு பெரிய கயிறை கட்டிக்கிட்டு தன்னுடைய கை ரெண்டையும் அந்த பீமுக்கிட்ட கட்டி வச்சுக்கிட்டார். அந்த கால் ரெண்டும் பட்டும் படாமல் தலையில் இருந்து கை ரெண்டும் அப்படி இருக்குது, தூக்குப்படலை கழுத்தில், கை ரெண்டையும் கட்டி மேலே வச்சுக்கிட்டார். எப்பா இப்படி செய்கிற, என் பாவத்துக்கு பரிகாரம் அப்படின்னார். அப்புறம் இன்னாசியார் வந்து, இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, பாவத்துக்கு இன்னைக்கு செய்தது போதும் அப்படின்னார். அவர் செய்த பாவத்துக்கு பரிகாரம் ராத்திரி முழுந்து அப்படியே கையை ரெண்டையும் மேலே கட்டி போட்டுக்கிட்டார், அடுக்கிறார், அழுகிறார். நான் இவர் பெரிய கடவுளுக்கு துரோகம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்பு தான் இன்னைக்கு அப்படியே இருக்குது, அழியாமல் இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடம்பும் தூய்மை பெறும், மனசும் தூய்மை பெறும். அதனால தான் இந்த நேரத்தில் தூய் ஆவியாட்டை ஜெபிக்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமானது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும்போதே நான் தப்பு செய்தேனே அப்படிங்கிற உணர்ச்சி. அதைத்தான் உங்களுக்கு இப்போ சங்கீதத்துக்கு வாசித்தேனே, குற்றம் உணர்ந்த ஒரு நெஞ்சம், நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளம், நீர் அவமதிப்பதில்லை, குற்றம் உணர்ந்த உள்ளம், நான் தப்பு செய்துட்டேன் கடவுளே, நீ தூயவாள். ஆகவே இந்த ஒரு முக்கியமான காரியத்தை இந்த நாட்களில் கேட்கணும் அன்பார்களே. இது கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, தூய ஆவியாகத்தை ஜெபிக்கிறது ஒன்று பாவம் மன்னிப்பு ரொம்ப அடிப்படை, கடவுளுக்கு நன்றி சொல்வது ரெண்டு, மூன்றாவது வந்து இந்த உலகார்ந்த சிந்தனை இருந்து விடுதலை பெறும், உலகார்ந்த சிந்தனையும் உலக பற்றுதல். அதைத்தான் இந்த சின்னப்பர் அருமையாக ஒரு இடத்துல கலாத்தியருக்கு எழுதின திருமுகத்தை படித்தீங்கன்னா, அது முக்கியமாக 5வது அதிகாரத்தை படிங்க. 5வது அதிகாரம் 16 முதல் 26 வரைக்குள்ள வசனங்களை ஒரு 2 நாள் தயாரித்து பாருங்கள், ஒரே நாள்லேயோ 2 நாள்லேயோ தயாரித்து பாருங்கள். அதாவது என்ன சொல்லுவார்னா, உனக்கு மாதாட்டையும் ஜெபிக்கிற மாதாட்டு இருந்த மனசு நமக்கு வேணும் அப்படின்னா என்னது, பாவம் மாசில்லாமல் உற்பவித்தவள். அப்போ பாவம் மாசில்லாமல் உற்பவித்தோம்னா அவன் மனசும் உடம்பும் எப்படி இருந்திருக்கணும், அப்படித்தான் கடவுள் உடல் கொண்ட கடவுளாக அவனை வைத்து தங்குகிறான். நமக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப அவனுடைய சரீரத்தை கொடுக்குறாரு. நம்ம உடம்புல இருக்கிற பாவத்திலிருந்து நீங்கி நின்றுட்டோமா, விடுதலை பெற்றிருக்கோமா, போதாது. நான் உடல் கொண்ட கடவுளை பற்றி கிட்டத்தட்ட 1 வருஷமாக தியானிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. அந்த தியானத்தில் அடிக்கடி காக்கிறது என்னென்னா, கடவுளே உம்முடைய திருக்குமாருடைய உடல் தூய்மையாக இருக்கிறது மாதிரி என்னுடைய உடலும் தூய்மையாக பிரகாசிக்கட்டு. ஆமாம் அப்படிதான் ஆண்டு சொல்ல, நீ பாவத்தில் விடுதலை ஆகிட்ட உன் உடம்பு தூய்மையாக பிரகாசிக்கண்டா அப்படிங்கிறார். அப்போ நான் படித்தேன் கலாத்தியர்கள் திருமுகம் 5வது அதிகாரம், அது என்ன அருமையாக சொல்லியிருக்கா, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். சரிங்களா, ஊன் இயல்பின் இச்சை நம்ம சொல்லிடலாம். சிலெல்லாம் தூய் ஆவியாற்றுவதை ஜெபித்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் இச்சையிலிருந்து விடுதலை பெற மாட்டாங்க. நமக்கு தான் கரிஸ்மேட்டிக் குரூப்பு எசிமான குரூப்பெல்லாம் தெரியுமே உங்களுக்கு. நம்ம 25-30 வருஷமாக கரிஸ்மேட்டிக் தீமில் இருந்திருக்கோம். என்கிட்டலாம் வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் தூய் ஆவியாற்ற ஜெபித்தேன், ஆனால் கெட்ட பழக்கம் பயத்தில் சொல்லக்கூடாது எனக்கு, தூய் ஆவியாற்ற ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் அது, தன் மனைவிக்கு பிரமாணிக்கும் தவறு நடந்துருவாங்க. டிஸ்லாயல்டி இன் மேரிட் லைஃப், ஹவ் கேன் யூ சே டிஸ்லாயல்டி டுவர்ட்ஸ் ஓன் வொகேஷன். நானும் என் குருத்துவத்துக்கு நான் டிஸ்லாயலாக இருக்க முடியாது. குருத்துவம் எனக்கு முதன்மையான கடவுள் கொடுத்த ஒரு அபிஷேகம். ஆண்டவரே என் உடம்பை தூய்மையாக வச்சுக்கொள்ளதுக்கு எனக்கு உதவி செய்ய, டெய்லி அதெல்லாம் ஜெபிக்கிறது, டெய்லி ஐ ப்ரே ஃபார் த ஹோலினஸ் ஆஃப் மை பாடி பியூரிட்டி. அதைத்தான் செலிபஸ்ன்னு சொல்லுவாங்க, சாஸ்டிட்டி. இட்ஸ் நாட் ஒன்லி டு ரிமைன் அன்மேரிட் பட் மை பாடி ஷுட் பி டோட்டலி டெடிக்கேட்டட் டு த லார்ட் அண்ட் ஃபார் இஸ் ஒர்க். அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா, கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி ஆயிருக்கியா,
உன் பாடி உன் மனைவிக்கு தான், மனைவினா உன் பாடி உன் கணவனுக்கு தான். கணவர் இங்கே துபாய்க்கு போயிட்டு வேற ஒருத்திக்கிட்ட போயிருப்பியா? வாட் நான் சென்ஸ் இஸ் தட்? கெட்ட வார்த்தை சொல்ல விரும்பல. அதனால தான் சின்னப்ப என்ன சொல்றானா, ஊன் இயல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊன் இயல்புக்கு முரணானது. பார்த்தீங்களா, ஊன் இயல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊன் இயல்புக்கு முரணானது. ஆப்போசிட், தூய ஆவியா இந்த ஊன் இயல்பின் இச்சையும் சேர்ந்து போகாது. They don't go together at all. அதனால நம்ம சொல்லிடலாம், அம்மாவுக்கு அவளுக்கு தூய் ஆவியாக அவள் கிடைச்சினா இமாக்குலேட் கன்செப்ஷன், ஹர் ஹோல் பாடி பிலாங் டு காட். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், எனக்கு பயமில்லை, கூச்ச முடியாது இதை சொல்லுது. திஸ் இஸ் த ட்ரூத். இவை ஒன்றுக்கு ஒன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு நான் ஜெபிக்கிறேன் பாதா, எனக்கு ஆவியானுடைய கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது? நான் பார்த்துருக்கேன். நீங்கள் தூய் ஆவியினால் வழி நடத்தப்பட்டால் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவளாக இருக்க மாட்டீர்கள். அதுதான் எபிரேயர்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. என்னென்னா இதில் முக்கியம்னா, ஊன் இயல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். ஊன் இயல்பின் செயல்கள் அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, அவை பரத்தமை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பரத்தமை உண்டு. பெண்கள் பல ஆம்பளைகிட்ட போயிட்டுருக்காங்க, ஆம்பளை பல பொம்பளைகிட்ட போயிட்டுருக்கான். அது ரெண்டு பேரும் பரத்து தான், அவளும் பரத்து தான் இவளும் பரத்து தான். எனக்கு முதல்ல அந்த வார்த்தை சரியாக புரியாமல் இருந்ததுன்னா ஒருத்தட்ட கேட்டேன், அப்போ தான் சொன்னேன் பரத்தமைனா இதுதான் பாத அப்படின்னா. கெட்ட நடத்த காமவெறி எப்பா, உனக்கு தான் ஒரு மனைவி இருக்காங்கள, ஏன் ஒவ்வொரு பொம்பளையை பார்த்துட்டு சொட்டை விட்டுட்டு இருக்கிறேன்? அது மாதிரி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து தவிர சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை சச்சரவு, இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா நம்ம தமிழ்நாட்டில்? இப்போ தான் தாஸ்மாக கடை திறந்தான், அன்றைக்கி எத்தனை ஃபோன் தெரியுமா எனக்கு, பத அஞ்சாறு நாள் தன்னாக இருந்தால் பத வீட்டில் தாங்க முடியல, எங்கேயா ஓட்டி பிடிச்சிடலாமான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில எனக்கு ஃபோன் பண்ண பேர் சொல்லக்கூடாது. சண்டை சச்சரவு, அடுத்தது பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், இதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது, ஊன் இயல்பின் சார்ந்தது. இதிலெல்லாம் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னு சும்மா சிரிக்கலாம், தாசுவாக்கள்லாம் ஓப்பன்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்லிடலாம். இத்தகையத்தில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை. தூய் ஆவியார் எப்படி பெற முடியும்? மாதாக்கிட்ட இருந்து நம்ம ஜெபிக்கிறோம் சொன்னால், நம்ம எந்த அளவுக்கு இந்த உலக சார்ந்த சிந்தனைகளிலிருந்து விடுதலையாகி தூய் ஆவியாருடைய சிந்தனையில் வந்திருக்கிறோன்னு பார்க்கணும். அப்போ அடுத்தால் என்ன சொல்கிறான்னா, தூய் ஆவியின் கனியிலோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். அது அன்பானவர்களே, இன்றைக்கு தூய் ஆவியாற்றை நம்ம ஜெபிப்போம். அம்மாவோடு சேர்ந்து தூய் ஆவியாற்றை ஜெபிப்போம். இந்த நாட்களில் அம்மா எங்களுக்காக ஜெபிங்க, நீங்கள் அடிக்கடி மதத்தை விசேஷமாக ஜெபிக்கணும். தாயே, எங்கள் ஆண்டவரின் பாத்திரமே, தயவுள்ள தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும். இந்த ஊனியல்பி நிச்சயங்களுக்கு நாங்கள் விடுதலை பெற்று எப்பொழுதும் கடவுளுக்கு தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு உம்மிடத்தில் நாங்கள் வந்து கேட்கிறோம். தாயே, எங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி என்று நாங்கள் வாழ்கிறவர்கள், பெற்றோர் பிள்ளைகளாக கூடி ஜெபிக்கிறவர்கள் நாங்கள், தூய்மையிலும் உம்முடைய அருள் பெருக்கில் நாங்கள் நிறைந்தவளாய் வாழ எங்களுக்காக தயவு செய்வாய் தாயே. ஆமேன். See you.
தாயே வாழ்க, உயிரே எங்கள் நம்பிக்கையே அம்மா நீ வாழ்க, வாழ அரசியே வாழ்க, தயை உள்ள தாயே வாழ்க, உயிரே எங்கள் நம்பிக்கையே
தாயே பாவிகள் வீடு இழந்தோம் உம்மையை நோக்கி வருகின்றோ காத்து கிடக்குந்தோ தாயே கனியாம் இயேசுவையே எம் கண்களில் காட்டும் அம்மா கொஞ்சம் தய செய்வாய் கொஞ்சம் தய செய்வாய் வாழ்க அரசியே வாழ்க தயை உள்ள தாயே வாழ்க உயிரே எங்கள் நம்பிக்கையே அம்மா நீ வாழ்க அம்மா